என் பெயர் கௌஷிகா. நான் இங்க பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னை கவர்ந்த இந்தியர். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, மிகப்பெரிய பொருளாளர், தொழில்நுட்ப வல்லுநர், இந்திய ஏவுகணையின் நாயகன், இந்தியாவின் 11வது குடியரசு தலைவர், சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆசிரியர், வருங்கால இளைஞர்களுக்கு முன்னோடியாக கருதப்படும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். 1931 அக்டோபர் 15 தேதி ஆசியமாக்கும் ஜெயினுலாப்தீனுக்கும் மகனாக பிறந்த ராமேஸ்வரத்தில் இருந்து தொடக்க பள்ளியில் தம் பள்ளி படிப்பை ஆரம்பித்தார். ஆனால் அவர் குடும்பம் மிக ஏழ்மையில் இருந்ததால் தனது குடும்பத்திற்காக இளம் வயதிலேயே வேலைக்கு சென்றார். தனது பள்ளி படிப்பு முடிந்தவுடன் திருச்சிராப்பள்ளியில் இருந்த செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்று வந்தார். இயற்பியலில் 1954 ஆண்டில் இயற்பியலில் இளங்கலை என்ற பட்டத்தை பெற்றார். இவருக்கு இயற்பியல் படிக்க சுத்தமும் விருப்பம் இல்லை, அதனால் விண்ணொலி பொறியியல் பட்டம் படிக்க ஆசைப்பட்டார். 1995 சென்னையில் எம்ஐடி நிறுவனத்தில் சென்று படிக்க தொடங்கினார். 2002 நடந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் 11வது குடியரசுத் தலைவராக இவர் தேர்ச்சி பெற்று ஜூலை 25 பதவிக்கு வந்தார். குடியரசுத் தலைவராக பதவி பெறுவதற்கு முன்பே உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கியது. மேலும் பாரத ரத்ன விருது வாங்கிய குடியரசுத் தலைவர்களில் 3வது குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று அவர் மிகவும் பெருமைப்பட்டார். குடியரசுத் தலைவராக பதவியேற்பதற்கு முன்பே பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் விண்ணொலி பொறியாளராக பணியாற்றினார். ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டதால் இவர் ஏவுகணையின் நாயகன் என்று கூறப்பட்டுள்ளார். ஏவுகணை கண்டுபிடிப்பது நிச்சயமில்லை. போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இதே குறைந்த உலோகங்களையும் இதே நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேஸ்மண்டம் கருவிகளும் கண்டுபிடித்தார். இவர் வாங்கிய விருதுகளும் பல, பாரத் ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், சர் சி வி ராமன், ராமானுஜம் என்ற பல விருதுகளை வாங்கினார். இவர் எழுதிய நூல்கள் சில: அக்னி சிறகுகள், இந்தியா 20, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது, ஒரு குழந்தையின் கதை என்று பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரக ஏபிஜே அப்துல் கலாம் எளிமையான வாழ்க்கையாலும் இனிமையான பேச்சாலும் மக்கள் மனதை கவர்ந்தார். இவர் 2017 ஷிங்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட்டில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மேடையில் மயங்கிலிருந்து நம்மை விட்டு பிரிந்தார். இவர் மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மாணவர் எழுந்து, ஐயா, இந்தியாவின் பலம் என்ன என்று கேட்டார். அதுக்கு ஏபிஜே அப்துல் கலாம், ஐயா, இந்தியாவின் பலமே இளைஞர்களாகிய நீங்கள் தான் என்று கூறினார். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்று இளைஞர்கள் மனதில் வேறுன்றி விதைத்தவர் நம் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் தம் உலகமே போற்றும் விஞ்ஞானியாக ஏபிஜே அப்துல் கலாம் மும்மொழிகளாகவும் கவிதைகளாகவும் மக்கள் மனதை கவர்ந்தார். அவருடைய கவிதை சில: கஷ்டம் வரும்போது கண்ணை மூடிவிடாதே, அதனுடைய கொன்றுவிடும், கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம்.